ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிடோ ஸ்ட்ரீம். ஸோ நான் உங்கள் சுமன் கிடோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் பைப்ராஸ் ரோட்டில் கிரிஜாஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷாப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு கடை தான், பட் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹை கிளாஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிஜாக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது. ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு சந்தில தான். ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்குன்னு சொன்னாங்க, சான்ஸே இல்லை. ஸோ 10 வருஷமாக அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டேஸ்ட்டு அண்ட் இதுக்கான கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்திருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னும் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சூப் இருக்குது, சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, அண்ட் லிவர் இருக்குது, அண்ட் முழு சிக்கன் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு பார்க்கும்போதே நமக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாங்க எங்கூட நீங்களும் அந்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் அந்த பெல் பண்ண டிங்குன்னு அடிச்சு விடுங்க. ஸோ அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு வந்துட்டோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே கொஞ்சம் யங்ஸ்டராக கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். ரித்திக் ப்ரோ. ஸோ ரித்திக் உங்கள் நேம்? ராணேஸ்வர். ராணேஸ்வர் உங்கள் நேம்? கிஷோர். கிஷோர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சாப்பிட்றான்னு கேட்கலாம். என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க? சிக்கன் பக்கோடா ப்ரோ. ஸோ சிக்கன் பக்கோடா டேஸ்ட் எப்படி இருக்குது? ஆ சூப்பராக இருக்கும். ஸோ ரெகுலராக சாப்பிடுவீங்களா? ஆ வருவோம் ப்ரோ, நிறைய தடவை வருவோம், ஃப்ரெண்ட்ஸாக வருவோம். ஃப்ரெண்ட்ஸாக வருவீங்க. ஸோ இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ரோ, ரொம்ப ஃப்ரெஷ் எப்பயுமே. அதுதான். ஆமாம் ப்ரோ. ஸோ பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணியே பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம வேறு இடத்துல கேட்கலாம் சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கூட இன்னொரு அண்ணன் இருக்காரு. ஸோ அண்ணன் என்ன சாப்பிட்றாரு அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் உங்கள் பேர்னா? நவீன். ஸோ அண்ணன் பேர் நவீன். ஸோ திருச்சியாண்ணா? திருச்சி. ஸோ கடைக்கு ரெகுலராக வந்து சாப்பிடுவீங்களா? இல்லை, நம்ம ஒரு எப்பயாச்சும். டேஸ்ட் எப்படினா இருக்குது? டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றது என்னென்னா? நான் சில்லி சாப்பிட்றது, சில்லி சிக்கன். சில்லி சிக்கன். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் அவங்க பெப்பர் போட்டு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் இப்போ சாப்பிட்ற சில்லி சிக்கனு. ஸோ இதில் என்ன அப்படின்னா நல்லா பெப்பர் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுவும் அண்ணன் ரெகுலராக வரட்டியும் ஆஃப்டர்னாக வந்து எப்போயாவது சக்கி வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்கிறாரு. ஸோ நாம் இந்த டிஷ்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஷாப் வாங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்கோம்னா கரூர் பைபாஸ் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், பெட்ரோல் பங்க் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வாங்க. லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்சோட டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்க பார்க்குறேன். ஸோ வாங்க வேறு டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணி ரொம்ப ஆசையாக இருந்தோம். பட் நம்ம அண்ணன் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்ட்டு இந்த நிறைய ஐட்டம் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சில்லி சிக்கன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது அண்ணனோட தப்பா அப்படிங்கிட்ட சத்தியம் அண்ணன் தப்பில், நாம தான் கொஞ்சம் வந்தோடனே அண்ணன் சொல்லி வச்சுக்கணும், அண்ணன் கொஞ்சம் பீஸெல்லாம் எடுத்து வைங்கன்னு. பட் நம்ம கொஞ்சம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தனால கடைசியில் நமக்கு மிஞ்சினது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து 10 வருஷமாக இருக்குது. அண்ட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சிக்கன் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு. ஸோ அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து நம்ம சைடு இங்கே வந்தீங்கனாவே செம்ம கூட்டமாக இருக்கும், அதனால் எல்லாமே சீக்கிரமாக கழியிடும். ஸோ கடை டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:00 அப்படிங்கிறது நைட் ஒரு 10:00 வரைக்கும் அப்படி தான். ஸோ இப்போ நமக்கு கையில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லி சிக்கன் 65 மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பீஸோட சைஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஒரு தாராளமான சைஸாக இருக்குது. அண்ட் பாருங்கள் அண்ட் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி அந்த பூ மாதிரி எப்படி பீது பாருங்கள். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. ஏன்னா நிறைய கடையில் இந்த நான் சொன்ன இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிக்கன் வந்து இந்த மாதிரி அமுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக வருது பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார் சிக்கனில் கொஞ்சம் பெப்பரோட நமக்கு டேஸ்ட் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னாரு. ஒரு வாய் தான் கிடச்சேன், ஸ்பைசி நல்லாவே தெரியுது. ஸோ வெங்காயம் முக்கியம், சிக்கனில் வெறும் சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது, வெங்காயம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நல்லாயிருக்குங்க, சிக்கன் பீஸும் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. அது கடிக்கும் போதும் அது நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. அந்த ஜூஸி இது என்ன வாய்க்குள்ளே தான் தெரியுது, நாக்கால் அப்படியே அமுக்கும் போதே அந்த ஜூஸியோட ஃப்ளேவர் தெரியுது பக்கா. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சிக்கன் சிக்கி சாப்பிடுங்க. அண்ட் வாரதாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. இப்போ என்ன மாதிரி கடைசியில் வந்து நிறைய ஐட்டம் சாப்பிடாமல் டிசப்பாயின்மெண்ட் பண்ணி போகாமல் வந்தீங்கன்னா வாங்க. நம்ம கடையில் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சூப் இருக்குது, அப்புறம் லிவர் இருக்குது. இப்போ லிவரும் காலி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் மிச்சம். பட் பரவாயில்ல, டேஸ்ட்டு இது வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லி சிக்கன் சாப்பிட்டோம், நமக்கு வேறு டிஷ்ஷஸ் இல்லை. ஸோ நம்ம அண்ணன் ரொம்ப நேரமாக பிஸியாக இருந்தது, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு. ஸோ அண்ணன் கேட்கலாம் ஸோ நம்ம கடையை பற்றி அப்படின்னு. அண்ணன் உங்கள் பேர்ண்ணா? என் பேர் அபு. அபு, ஸோ கடை எத்தனை வருஷமாக ரன் பண்ணியிருக்கீங்க? கடை 10 வருஷமாக இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம கடை பேர் என்னண்ணா? அப்பாஸ் சிக்கன். ஸோ அப்பாஸ் சிக்கன் தான் நம்ம கடை பேர். ஆனால் நம்ம கடையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கே நிறைய டிஷ்ஷஸ் இல்லாமல் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம கடையில் எதனால் வந்து இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக நாங்கள் வந்து தரமான சிக்கன் தரோம், அதெல்லாம் நம்ம சிக்கன் ஸ்டால் மார்னிங் வச்சுருக்கோம். அது இல்லாமல் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக தரோம், அது இல்லாமல் சிக்கன் நம்மள மாதிரி சிக்கன் திருச்சியில் சான்சேல் அந்த மாதிரி குவாலிட்டியாக தரோம். 100% குழந்தைங்க திருப்தியாக சாப்பிட்லாம், 100% கேரண்டி தருவேன். அந்த மாதிரி சிக்கன் பியூராக இருக்கும். சில பேர்லாம் வந்து எண்ணெயை மாற்றே மாட்டாங்க, நாங்கள் டெய்லியும் அந்தளவுக்கு 5 லிட்டர் கடலை எண்ணெய் மாற்றி ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடலை எண்ணெய் தான் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுறத அடுத்த நாள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால தான் நம்மளை விரும்பி கஸ்டமர் விரும்பி விரும்பி வந்துகிட்டே இருக்காங்க. உண்மையுமே இது இந்த கொடுத்ததெல்லாம் எங்கள் கஸ்டமர் தான், உண்மையிலுமே அவங்க கொடுத்தனால தான் இவ்வளோ நாங்கள் டெவலப் ஆகிட்டுருக்கோம். உண்மையுமே கஸ்டமருக்கு மகமான தான் நன்றி. சரிங்களா அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்னால தான் அண்ணன் வந்து இந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாக சொல்ல போனால் அண்ணாவோட அந்த கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இன்னொன்று அண்ணன் சொன்னது நோட் பண்ணிக்கலான்னு தெரில, அண்ணன் வந்து சிக்கன் ஸ்டால் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னா மார்னிங் அவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கனை வந்து ஈவினிங் யூஸ் பண்ணுறனால அதோடய டேஸ்ட்டு அதோடய ஃப்ளேவரு அண்ட் அதோட சாஃப்ட்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் கூட்டம் வந்து விரும்பி விரும்பி வராங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அண்ணன் வந்து நமக்கு வந்து டேஸ்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னு. அது இல்லாமல் அண்ணன் சொன்னால் பார்த்தேன், ஸோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சு நான் பார்க்கும்போது ஒரு 4 பேக்கெட் புதுசாக உடச்சி போட்டு ஊற்றியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து ரெகுலராக இன்றைக்கி யூஸ் பண்ண ஆயிலை வந்து நாளைக்கு யூஸ் பண்ணாதனால தான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஹேட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அண்ணனுக்கு. ஸோ அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள், ஏன்னா நமக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு உங்கள் கால் கடைக்கு இப்போ கால் பண்ணுவாங்களே, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 90428 2777
ஸோ அண்ணாவோட நம்பரை மறக்காமல் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், அண்ட் வீடியோலேயும் நம்பர் வரும். ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், இல்லைனா நம்மள்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ். ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம அண்ணன்ட்டே கேட்கலாம். ஆனால் நம்ம கடையில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சிக்கன் இருக்குது, லாலிபப் இருக்குது, ஈரல் இருக்குது, லெக் பீஸ் இருக்குது, ஃபுல் கிரில் இருக்குது, லெக் அண்ட் டே இருக்குது. ஸோ நாம் இதெல்லாம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தோம். பட் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால நம்ம கடை வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு கோழி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அதை பீஸை அப்படியே தூக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும். ஸோ இந்த பீஸை பார்த்து நான் சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 10 to 15 பீஸ் போடுவாங்களாம் டெய்லி, பட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு 6 to 9 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் முன்னாடியே அண்ணன்ட்ட கையில் காசை கொடுத்துருங்க. பிகாஸ் ஒரு 100 to 150 பேர் நம்ம அண்ணனை சுற்றிட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் முன்னாடி வந்து இந்த முன்பதிவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கையில் காசை கொடுத்து அண்ணன் எனக்கு ஒரு 50 ரூபா கட்டிடுங்க, இல்லை 50 ரூபாக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை 100 ரூபாக்கு சாப்பிட்றதுக்கு கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் நான் சொல்கிறேன், நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் நம்ம ஷாப்புக்கு ட்ரை பண்ண வந்தேன். ஸோ நான் ட்ரை பண்ணும்போது முன்னாடி வேறு எங்கள் ஏரியாவுக்கு நிறைய சிக்கன் ஸ்டால் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 to 10 மணிக்கான லெக் பீஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாமே நினச்சேன். பட் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour to 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே காலியாகுது. ஸோ கூட்டம் அந்தளவுக்கு வரோம், ஏன்னா டேஸ்ட்டுக்காக தான் அவ்வளோ கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்தினால நம்மளோட நிறைய இது மிஸ்ஸும் காலியும் ஆகுது. ஸோ நம்ம கடைக்கு வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம கடைக்கு வரும்போது அண்ணன்ட்ட வந்து நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள். ஸோ அண்ணன் வந்து நமக்காக ஸ்பெஷலாகவே உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் அவரே சஜஸ்ட் பண்ணுவார் நம்ம கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் இருக்குது, கூகுள் பே இருக்குது. ஸோ நீங்கள் கையில் கேஷ் இல்லை அப்படின்னு நினைக்க வேணா வந்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கிடோ ஸ்ட்ரீமுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் அந்த பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சு விடுங்க, அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அது இல்லாமல் நம்ம திருச்சியில் வேறு ஏதாவது நல்ல ஹோட்டலில் வந்து டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதையும் ட்ரை பண்ணி பண்ணுவோம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் டு சே பாய் பாய். ஸோ திஸ் இஸ் சைன் அவுட் ஃப்ரம் சுமன் கிடோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.